ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய கிச்சன் கிளீனிங் அண்ட் எப்படி நான் என்னோடய ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சின்ன கிச்சன் தான், ஆனால் ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்க எல்லா இங்கே ஸ்லாப்ல இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம வெளியே ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா எல்லாமே டீப் கிளீன் பண்ண போகிறோம். ஸோ அன்னெசரி ஏதோ இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆயிலெலாம் படிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நம்ம வந்து அழுக்கிருக்கோம் அங்கெல்லாம் வந்து காலனோ இல்லை மிஸ்டர் கிளீனோ போட்டு நீட்டாக கிளீன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க போகிறேன், கிச்சனை விட்டு வெளியே. அதுக்கப்புறம் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ கிச்சனை எப்படி வந்து இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். ஸோ என் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன், லைக் ஒரு ஒருத்தர் தான் வந்து இருக்க முடியும். அண்ட் அந்த இதுலேயே வந்து நாங்கள் ஷெல்ஃப் பத்தலை அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டீல் ரேக் வச்சு சிலதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரெண்டு பேர் நின்னா கிச்சன் ரொம்ப க்ரௌடடாக மாறிடும். ஸோ நான் வந்து எப்படி இதை வந்து இந்த மினிமல் ஸ்பேஸில் என்னோடய ஆல்மோஸ்ட் நான் வந்து நிறைய பேருக்கு செய்கிறேன், ஸோ அத்தனை சாமானத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அடுக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ என்ன தான் கிச்சன் நம்ம நீட்டாக வந்து ஈவினிங் அண்ட் நைட்டு தொடச்சி வச்சாலும் நம்மளுக்கு ஆயில் அண்ட் டர்ட் வந்து கண்டிப்பாக பட்டுகிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் அது வந்து நம்மளால் அவாய்டே பண்ண முடியாத ஒன்று. அண்ட் எங்களுதில் வந்து பெருசாக எக்ஸாஸ்ட் இல்லாததுனால, அதாவது ஹாப் அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாததுனால பயங்கரமாக ஆயில் படியும். எவ்வளோ தொடச்சி வச்சாலும் வந்து ஆயில்ஸ் வந்து இந்த லிட்டோட அதில் வந்து படிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக காலனோ இல்லாட்டி மிஸ்டர் மாஸ்லோ யூஸ் பண்ணி அதை வந்து வைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் எம்டியாக இருக்கோ அதில் தால், நான் வந்து ஒரு இதில் தால், அதுக்கப்புறம் சில இதில் வந்து ராகி பவுடர் அந்த மாதிரி அவல் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் கிளாஸ்க்கு மாற்றலை, அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாற்றலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இவ்வளோ த்ராஷ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் என்னோடய கிச்சனே. ஸோ எங்கள் டூர் ஆரம்பிக்கையிலேயே முடிஞ்சிடும் என் கிச்சன். ஸோ இருந்தாலும் சின்ன ஸ்லாப்ஸில் எப்படி எல்லா சாமானையும் பொருத்தி நான் வந்து சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி அடுக்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ என்ன மாதிரி யாருக்கெலாம் சின்ன கிச்சன் இருக்கும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுக்கலன்னா நிறைய கற்பாம்பூச்சி இந்த தொல்லையெல்லாம் வேறு வரும். ஸோ அண்ட் நிறைய சாமான இருக்கையில் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து நான் எல்லா மக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பருப்பெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் ரேக் வாங்கி, இந்த ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஸ்டெப் ரேக் வாங்கி எல்லா மசாலாவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் டீட்டெயிலாக கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறேன். அண்ட் இந்த இதில் வந்து கபோர்ட்ஸில் வந்து இதே மாதிரி வேர்டிக்கல் ஸ்பேஸை ரொம்ப யூஸ் பண்ணி சாமானம் பாத்திரம்லாம் அடுக்கியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சிங்க் ஏரியா. ஸோ சிங்க் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி இதெல்லாம் கவுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன கார்னர் ஸ்டாண்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறையா எல்லா ஷாப்ஸ்லேயுமே எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்க கபோர்டில் வந்து பல்கியான ஐட்டம்ஸ், அதாவது காஃபி பவுடர், ரவா, கோதுமை மாவு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சமைக்கையில் தேவைப்படுற அத்தனை மசாலா ஐட்டம்ஸும் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அஞ்சரை பெட்டி எல்லாமே அங்கே வைக்கிற மாதிரி. இப்போ அஞ்சரை பெட்டி வந்து வாஷ் பண்ணியிருந்தேன், அதுலேயும் வந்து இப்போது வந்து ஒரு சைடு வந்து ஸ்பைசி அதாவது அரோமேட்டிக்கான மசாலாவும் இன்னொரு சைடு வந்து நார்மலாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவும் வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பு, பாஸ்மதி ரைஸ், ராகி பவுடர்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா
பருப்பு, அந்த குட்டி குட்டி இதில் வந்து சிலதெல்லாம் கிளாஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் இன்னும் நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ரீயூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கீ பாட்டில்ஸை வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாமே கிளாஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து எல்லா அந்த டாமினோஸ் பீஸாவுக்கு வர அந்த ரெட் சில்லி பவுடர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன ஷேஷேயில் வரதெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கனால இதுக்குள்ளே நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பைஸ் கட் பண்ணுற சிசர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க எல்லா சின்ன சின்ன குட்டி லிட்ஸும் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து எல்லா இந்த ஸ்மாஷ் பண்ணுறது, கோகோனட் கிரேட்டர், பீலர் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாத்திரம் கழுவி கவுத்துருக்கு. ஸோ இந்த இதில் எதுவுமே நான் டம்ப் பண்ணல. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர் காத்தோட்டமாக இருக்க இடத்துல வச்சா நல்லா காயும். அண்ட் இந்த சின்ன ரேக்கில் வந்து எல்லா ஷேஷேஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா கோல்கேட், ஷாம்பூ அதெல்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பேஸ்ட்டு அதெல்லாம். அண்ட் இது ஒரு சைட் பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் இந்த வந்து ஸ்டீல் ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் கெட்டில், வாட்டர் கெட்டில், அதுக்கப்புறம் மிக்சி. மிக்சிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஜாரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் பின்னாடியே வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். ஸோ இது மாதிரி புல் பண்ணிக்கலாம் வேணா மிக்சியோட ரேக்கை. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு காமன் ப்ளக் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த மைக்ரோவேவ் கெட்டில்க்கெலாம். அண்ட் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து இந்த ஒரே கார்னர் தான். பசங்க டிஃபன் பாக்ஸ் வந்து இப்படி இழுத்து எடுத்தேன்னா அவங்களோடது வந்துடும். ஸோ இங்கே வந்து எண்ணெய் கேனு, நெய், அதுக்கப்புறம் எல்லா மிச்சம் எல்லா எண்ணெயும் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஓடிஜி வச்சுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜியை வந்து கப்போர்டில் வச்சுருந்தேன், இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லா அப்ளையன்ஸும் இங்கேயே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோஸ்டர்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஸ்கீல் அதுக்கு தேர்ட் ரேக்கில் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து டப்பர் வேரோட 25 kg ரைஸு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கு. அண்டு இது வந்து எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா க்ராசரி, அதாவது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது. நான் வந்து இந்த சால்ட்டு, அதுக்கப்புறம் எதெல்லாம் எக்ஸஸாக இருக்கோ அதெல்லாத்தையும் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து கோகோனட்டை வந்து நீங்கள் நிமித்தி தான் வைக்கணும், இல்லாட்டி கெட்டுடும். ஸோ அதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு கோகோனட். இது என்னோடய காஃபி ஸ்டாண்டு, காஃபி அண்ட் நைஃப் ஸ்டாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, இது வந்து வெல்லம், சுகர் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே வந்து என்னோடய பேன்ஸ் எல்லாம் கீழே வந்து எல்லா பெரிய ஐட்டம்ஸையும் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். மூடி எல்லாம் வந்து இந்த மாதிரியும், குக்கர் பெரிய குக்கர்லாம் அந்த சைடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரேக்கை வாங்கி கடாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சிங்க்கு கீழே இருக்க போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமேசானில் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதை வந்து நீட்டாக வர்டிக்கல் ஸ்பேஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என் கிச்சன், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான திங்ஸை மட்டும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷன் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து என் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கழுவி ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து என்னோடய கவர்ஸ், பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே தான் வேர்டிக்கல் ஸ்பேஸை தான் நான் இங்கே ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டிக்கர் ஓட்டின இடத்து பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஹோம் சென்டர் மாதிரி கிச்சன் இல்லாட்டி கூட நம்ம கிச்சனை ரொம்ப நீட்டாகவும் ஃபங்க்ஷனலாகவும் வச்சுக்கிட்டா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா டெக்கரேட்டிவாக இருந்து அது ஃபங்க்ஷனலாக இல்லாட்டி அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது. ஸோ சின்னதாக இருந்தாலும் எனக்கு வந்து என் கிச்சனில் ரொம்ப அமேசிங்கான ஃபுட் குக் பண்ண முடியும். அண்ட் அது மட்டுமே என்னோடய பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள்.